எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் வந்து எழில் சாருக்கும் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. உங்கள் எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கும். தேங்க்யூ. உங்கள் ஃபாதர் வந்து அவல்ல பிடித்தான் கமல் சார் ரஜினி சார் பண்ண படத்தோட கேமராமேனு. அதுக்கப்புறம் ருத்ரையாவும் படம் பண்ணல, இவங்க ஃபாதரும் படம் பண்ணல. அதுக்கப்புறம் பையன் வந்திருக்கிறாரு. சூரஜ் நல்லசாமி என் பேர். இதான் முதல் படம். நன்றி தவிர வேறு எதுவும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. முதல் நன்றி அப்பாவுக்கு எனக்கு சினிமா வருண்டான்னு நம்பி அனுப்பிச்சதுக்கு. அடுத்த நன்றி கண்டிப்பாக எழில் சாருக்கு, இவனும் பண்ணுவான் அப்படின்னு கூப்பிட்டு கொடுத்ததுக்கு. ரொம்ப முக்கியமான நன்றி வந்து ஃபேஸ்புக்கு, ஏன்னா அது சேட்டில் பார்த்தா கோபி சொன்னால் எழில் சார் கேமராமேன் தேடிட்டுருக்காரு. நான் 5D ஒரு படம் பண்ணியிருந்தேன், மியூசிக் வீடியோ மடகாஸ்கரில், அது சார் பார்த்துட்டு தான் கூப்பிட்டாரு. ஒரு பியர் கம்பெனி ஆட் அது, அதோட டேக்லைன் வந்து இட்ஸ் குட் டு பி டுகெதர். ஐ எம் ஸோ ஹாப்பி இட்ஸ் குட் டு பி டுகெதர் வித் யூ ஆல் சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சார் கூட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிவிட்டு இப்போது சார் கூட எடிட்டராக ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் டு ஆல். இது வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னா என்னோடய நண்பர் அம்பேத்குமார். இந்த ஸ்கிரிப்டை யாரும் ஒன்று பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஒரு 6-7 மாதம் ஒரு கம்பெனியில் உட்காந்து வெளியில் வந்தேன் நான். அந்த நேரத்தில் வந்து நீ ஏன் சும்மா இருக்க வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்த என்னோடய நல்ல நண்பர் அவர். இன்னொரு ஃப்ரெண்டு ரஞ்சி மேனன் அவர் இங்கே இல்லை, ஊரில் இருக்கார். இந்த ரெண்டு பேரும்லாம் அந்த ப்ராஜெக்டை நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்க முடியாது. இன்ன வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க பாட்டு எங்கே இருப்பாங்க இன்றைக்கி தான், இன்றைக்கி பிடிச்சி இங்கே கொண்டு வரதுக்கே அவ்வளோ கஷ்டமாகி போச்சு. ஒரே 2 வார்த்தை பேசு. எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஆரம்பிக்கிறதுமா அப்படின்ற ஒரு விஷயங்கள் என்னென்னா, நான் வந்து பேசவே தெரியல எனக்கு சுத்தமாக. எழில் சார் வந்து எனக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் பழக்கம். அவர் வந்து படம் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, ஒரு படம் பண்ணணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என் நண்பரை கொடுத்து அழைச்சி இன்ட்ரடியூஸ் பண்ணோம், சார் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அவர் ஏதோ ஒரு காரணத்தில் ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போது சரி நம்மளே ஆரம்பிச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஆரம்பித்தாச்சு. படம் வந்து நல்ல விதமாக ஆரம்பிக்குதுன்னா, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் தான் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, இந்த படம் மட்டும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ள டெப்த்தாக போகும்போது வருஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்துட்டோம் எல்லோரும் 3 பேர் பேசிட்டு. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் சார் சொல்லணுன்னா, இந்த படத்தோட ஹீரோ வந்து யாரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டுருந்தது. சார் வந்து 1-5 பேர்ட்ட பேசியிருந்தாங்க, நிறைய பேர் பேசியிருந்தாங்க. நான் ஒரு நாள் வந்து விஜய் டிவி வந்து ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தது, அடுத்த நாள் காலைல 1:30 எழுந்துச்சு சார் கிடைக்கிறேன் ஃபோன், சார் சிவகார்த்திகேயன் போட்டால் எப்படி சார் இருக்கும்னு. இல்லை அம்பே, நான் ஏற்கனவே அதான் பேசியிருந்தேன், டக்குன்னு எப்படி நீங்கள் பண்ணீங்கன்னு தேவையில்லை அப்படின்னாரு. சரி பேசுங்க சார் அப்படின்னா, சரி பேசிட்டு 1-2 டேஸ் தான் இருக்கும், பேசி உடனே சக்குன்னு சிவகார்த்திகேயன் ஓகேன்றார் சார். ரொம்ப சந்தோஷமான விஷயம் சிவகார்த்திகேயன் சார். இமான் சாரை பற்றியும் சொல்லணும் கண்டிப்பாக. படம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாங் போய் கேட்டோம், பிடிச்சிருந்தது. அதுக்கடுத்தது இன்னொரு பாட்டு கேட்டோம், அது அதை விட பிடிச்சிருந்தது. திரும்ப வந்து 3வது பாட்டு கேட்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி ஒன்று விட ஒன்று பெஸ்ட்டாக சொல்லிட்டு லாஸ்ட் 5 பாட்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. யோகபாரதி சார் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, ஸோ அந்த அளவுக்கு எழுதிட்டார். மொத்தம் இந்த டோட்டல் டீம் பார்த்திங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு டீமாக இருக்குது. நல்ல வெற்றி கண்டிப்பாக அமையும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். முதல் முறையாக ஒரு மேடையில் பேசுகிறதுக்கு தடுமாறுறதுக்காக நான் சந்தோஷப்படுறேன், ஏன்னா இப்போது எனக்கு இருக்கிறது சந்தோஷம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் நிறைய இடங்களில் நிறைய முறை அடுத்ததாக இவர் பேசுவார், அடுத்ததாக இவர் பேசுவார்னு அறிமுகப்படுத்திகிட்டே இருந்த ஒருத்தனுக்கு வந்து இவ்வளோ பெரிய இடத்துல ஃபோட்டோ போட்டு ஒரு படத்தில் ஹீரோ அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் கூடலாம் உட்கார வைக்கும்பொழுது சூரஜ் சொன்ன மாதிரி நன்றி அப்படிங்கிறத தவிர வேறு வார்த்தையை சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒன்றும் பெருசாக வேறு எதுவுமே செய்யலை. வாய்ப்பு கொடுக்குற இடத்துல எனக்கு தெரிஞ்சதை நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். அண்ட் அந்த மாதிரி என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாரு எழில் சார் அண்ட் என்டையர் டீம், அவங்களுக்கு நான் நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தை இந்த மேடையில் சொன்னாலும், அண்ட் இந்த படத்தில் நடிக்கிற ஒவ்வொரு நாளும் என்னுடைய பெஸ்ட் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுப்பேன் அப்படின்றதான். பெஸ்ட்னா என்ன, நீ பெரிய இந்த மாதிரி நடிச்சிருவியா நீயா தனியாக அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், அந்த மாதிரி கிடையாது. ஸோ என்ன சொல்கிறாங்களோ அதை ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ற இது இருக்குது. அண்ட் பயங்கர சாஃப்ட் அவர் எழில் சார், அவர் சத்தமாக பேசி நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு தெரில, ஒருவேளை வீட்லேயும் போய் பார்க்கணும் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி. சிவா அப்படிதான் சொல்லுவார், அவ்வளோதான் சொல்லுவார். அண்ட் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்பொழுதே வாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு 2 வாரத்தை தான் பேசினார். பேசிட்டு சாங்கை வந்து போட்டு காமிச்சார். யாருமே எனக்கு தெரிஞ்சு நான் மீட் பண்ண போன இடத்துல ஃபஸ்ட்டு கதை சொல்கிறதுக்கே வந்து ஃபஸ்ட்டு யோசிப்பாங்க.
அங்கே வந்து சாங்கை தைரியமாக அவர் வந்து போட்டு காமிச்சார். ஸோ அங்கேயே வந்து அவர் அவ்வளோ உரிமை எடுத்துக்கிட்டது எனக்கு பிடிச்சது. அண்ட் சார் சாரோட படங்கள் எல்லாமே பார்த்துருக்கேன். அண்ட் அதில் நிறைய கோயின்சிடென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல, நான் முதன் முதல்ல வந்து விஜய் டிவியில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு செலக்ட் ஆகிட்டு நான் அதில் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு நான் போயிட்டு தேட்டரில் போய் பார்த்த படம் தீபாவளி. அதுக்கு அடுத்து ஒரு சில வருடங்கள் ஆகிடுச்சு. இன்றைக்கி அதில் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலமாக அவருடைய படத்தில் நான் ஹீரோவை நடிக்கிறேன் அப்படின்றது சந்தோஷமான விஷயம். பட் ஹீரோ அப்படின்றது நம்ம தமிழ் சினிமா கல்ச்சரில் சொல்கிறதுக்கான ஒரு வார்த்தை தான். பட் இதில் முழுக்க முழுக்க ஹீரோ அப்படின்றது ஸ்டோரி மட்டும்தான். இது நீங்கள் நிறைய இடங்களில் கேட்டிருக்கலாம், நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கலாம். பட் படம் பார்க்கும்பொழுது எல்லோரும் சொன்னதும் உண்மை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த கதையை நம்பி எல்லாருமே களத்தில் இறங்கி இருக்கிறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எழில் சாருக்கு அந்த சைடு இருக்கவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டான சக்ஸஸ்ஃபுல்லான நாட்கள். அண்ட் இந்த சைடு இருக்க எல்லாருமே புதுசாக நாங்கள் உள்ள ஒரு தைரியத்தோட ஒரு நம்பிக்கையோடையும் உள்ளே வர்றவங்க. அண்ட் அந்த சைடு இருக்கவங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருசு. இந்த படத்தில் எழில் சாரோட பேர், இமான் சாரோட பேர், ரவிமரியா சார் பேர், யுகபாரதி சார் பேர், இதெல்லாம் இருக்கும்பொழுது எங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கிது, ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது அப்படின்றதான் உண்மை. நான் தனியாக ஒரு படம் கதாநாயகனாக நடிக்கிறேன் அப்படின்பொழுது அதுக்கு சிரிப்பு தான் அவர் எல்லாருக்கும். எழில் சாரோட படத்தில் நான் கதாநாயகனாக நடிக்கிறேன் பொழுது ஒரு ஆச்சரியம் எல்லாருக்குமே ஏற்படுது அப்படின்றது உண்மை. ஸோ சூப்பரான பாடல்கள். அண்ட் இமான் சார் சொன்ன மாதிரி அவருடைய ஆடியோ லான்ச் நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுடைய மியூசிக் சார் அதுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். யுகபாரதி சார் உங்களுடைய லிரிக்ஸை நான் வந்து பாட போகிறேன். ஸோ அந்த சந்தோஷத்தோட அந்த எக்ஸைட்மெண்ட்டோட எல்லாருமே இருக்கோம். அண்ட் இந்த சைடு இருக்கவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள நான் மென்ஷன் பண்ணே தேவையில்ல. நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே குரூப் தான். இங்கே இருக்கிறவங்க பற்றி தான் நான் பேசியாவணும். எழில் சார் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் மூவியில் இந்த முகத்தையும் ஒரு 2.5 மணி நேரம் காட்டலாம் அப்படின்ற நம்பிக்கை, அது மேபி கேமராமேன் மேலே வச்ச நம்பிக்கையாக கூட இருக்கலாம், அவன் அழகாக காட்டிடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையாக கூட இருக்கலாம். ஸோ நல்ல படம் கொடுக்கறதுக்கு எல்லாருமே தயாராக இருக்கும். அண்ட் டெஃபினட்டாக இங்கே நாங்கள் கூப்பிட்டு பேசுகிறது எப்போ ஒரு ஆடியோ லான்ச், மேபி அது முடிஞ்ச உடனே ப்ரெஸ் மீட்டாக இருக்கலாம், படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் அப்படின்றதுக்கு முக்கியமான ரீசன். நாங்கள் இந்த படம் பண்ண போகிறோம், எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல படம் பண்ண போகிறோம், அதுக்கு விஷஸ் தேவை. ஸோ மக்கள்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறது எல்லா விஷயங்களையும் அது நீங்கள் தான். அண்ட் உங்களுடைய பிளெஸிங்ஸ் டெஃபினட்டாக முக்கியம் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் புதுசு இருக்கும்பொழுது. ஸோ நீங்கள் எல்லோரும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், நல்ல படம் தருவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அண்ட் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் நான் பேசுகிறேன். ஸோ எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பேசிட்டேன், எப்படி பேசணுன்ற முறையும் எனக்கு தெரியல, தவறாக பேசலை அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வில்லன் பொறுமையாக கேட்ட எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு எழில் சார். அண்ட் இன்னும் 2 பேருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்ல விரும்பலை, அவங்களும் வந்து இப்போ என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் சேர்ந்துட்டாங்க. ஒன்று வந்து அம்பேத் சார், இன்னொன்று ரஞ்சீவ் சார், அவர் ஃபாரினில் இருக்கார். நாங்கள் அடிக்கடி ஃபோன்லலாம் நாங்கள் பேசிக்குவோம் சார், அதனால் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை சேர்த்தேன் சார். உங்களுக்கு நான் தேங்க்ஸ் தனியாக சொல்ல மாட்டேன் நான். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.